நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹோஸ்ட் ஸ்ரீராம். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ராயல் என்ஃபீல்ட் தி லெஜண்ட் மோட்டார் ஷோரூம்ல தான் இருக்கோம். ஸோ புதுசாக ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ண மிட்டியா 350 வண்டியை தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வண்டியை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு. மிட்டியா 350 ஒரு சூப்பர்நோவா வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு இப்போ. இந்த சூப்பர்நோவா வேரியன்ட் நான் ஓட்டி பார்த்தல என்னோட பர்சனல் டெஸ்ட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த வண்டி வந்து புதுசா டோட்டலா ஒரு ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்ம் நியூ என்ஜின் இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் இருந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்க என்ஜினோ இப்ப இருக்க என்ஜினோ டோட்டலா மாறுபட்டது. 350cc செக்மெண்ட்ல இருந்த என்ஜின் வந்து இவ்வளவு நாள் இருந்தது ரொம்ப வைப்ரேஷனாகவும் டாப் ஸ்பீட் போறதே வந்து ஒரு 80 or 90 க்ரூஸ் அதுக்கு மேல க்ரூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த வண்டியில வைப்ரேஷன்ன்ற ஒரு பேச்சு கேட்டோம் இல்ல. 90, 100, 110, 120 போனாலும் வண்டியோட வைப்ரேஷன் சுத்தமா இல்ல. சிசி அதெல்லாம் பாத்தீங்கன்னா 349cc 20.4 PS பவர் அட் 6,100 RPM ல ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்னு வரும்போது 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். வண்டியோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தா 100x19 19 இன்ச்சும் ரியல் வீல் பார்த்தா 140x90 17 இன்ச்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் 140mm டயர் வித் கொடுத்தது இந்த வண்டியில் மட்டும்தான். இன்டர்செப்டர் அதெல்லாம் நீங்க பார்த்தா கூட 130mm தான் இருக்கும். பட் இந்த வண்டியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் 140mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கார்னரிங் போகும்போது கூட வண்டி கார்னர் எவ்வளோதான் நம்ம பென் பண்ணாலும் ஒரு கான்ஃபிடண்ட்டோட நம்ம பென் பண்ணலாம். ஸோ வண்டியோட டிஸ்க் சைஸ் பார்த்தா ஃப்ரண்ட்ல வந்து 300mm டிஸ்கும் ரியர் டயர்ல 280mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போத் தட் டிஸ்க் கொடுக்கறனால நம்மளோட பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஏபிஎஸ் பார்த்தா ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து நம்மளுக்கு சேசிஸ் வரும்போது சேசிஸ் வந்து ட்வின் டியூப் த சிங்கிள் ஸ்பைன் ஃப்ரேமோ இதே நம்ம பழைய தண்டர்பர்ட் 350 அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டியூப் ஃப்ரேம் இது என்ஜின் வந்து ஸ்டெப் மெம்பரா யூஸ் ஆகும். ஃபுட் பேக்ஸ் வண்டியோட ஃபுட் பேக்ஸ் அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷன் ரெண்டுமே வந்து நம்ம கார்னரிக்கு ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. அலாய் வரும்போது அலாய் வந்து இவ்வளவு நாள் நம்மளுக்கு தண்டர்பர்ட் எக்ஸ் அதெல்லாம் போகும்போது மெஷின் கட் அலாய் தான் இருக்கும். இதுல வந்து டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற மற்ற ரைவல் பைக்ஸ்க்கு இது ரொம்பவே காம்படிட்டராக இருக்கும். ஃபியூயல் கெப்பாசிட்டி வரும்போது இந்த பைக் வந்து 15 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே முன்னாடி இருந்த தண்டர்பர்ட் வந்து 20 லிட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 லிட்டர் கொடுத்ததுக்கும் இப்போ இந்த 15 லிட்டர் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் ட்ராபேக் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா 20 லிட்டர் நான் போட்டுட்டு போகும்போது நான் ஆல்ரெடி நம்ம போயிடுச்சு இந்த தண்டர்பர்ட் வச்சு ஒரு சென்னையிலேருந்து ஊட்டின்றதை ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடிஞ்சு. இந்த 15 லிட்டர்ன்றதை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஜே சீரிஸ் வந்து இப்போ இந்த மிட்டியா 350 வந்து டோட்டலாக பண்ணதே ஒரு லாங் ரைட் க்ரூசராக தான் இருக்குது. ஸோ நம்ம லாங் ரைட் போகும்போது வந்து ஒரு ஹைவேல ஒரு ஃப்ளோவோட போகும்போது வண்டி அப்பப்போ ஃபியூல் பண்ணுறது கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தெரியலாம். ஸோ இந்த 20 லிட்டர்ன்றதை ரீட்டைன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மிட்டியா 350யோட என்ஜின் வந்து இவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது, இவ்வளோ வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு எங்கே போயிருமோன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது இல்லவே இல்லை. ராயல் என்ஃபீல்டோட ஸ்பெஷல் அந்த தம்ப் வந்து இன்னுமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியிலையும் அந்த பழைய தண்டர்பர்ட்ல இருந்த வண்டியிலையும் அந்த ரிஃபைன்மெண்ட் சவுண்ட் கூட ரொம்ப ப்ளெஷரபுளாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. வண்டியோட அப்ரைட் போஸ்டர் அண்ட் லாங் வைட் ஹேண்டில் பார் போர்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்குது லாங் ரைட் போகிறதுக்கு. அண்ட் ஃபார் டால் பீப்புள் மேபி இந்த வண்டி வந்து கொஞ்சம் எங்கே வந்து கொஞ்சம் சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியோட நம்ம சீட்டிங் போர்ஷன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இருக்குது. மற்ற தண்டர்பர்ட்ல இருந்த சீட்டிங் போர்ஷனுக்கும் இந்த வண்டிக்கும் கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் ஒரு சின்ன இதுவும் கொடுத்துருக்காங்க. சின்னதில் பார்த்தா நம்மளுக்கு வண்டியோட நேவிகேஷன் இருக்குது. அண்ட் இந்த பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் அனலாக் கம் டிஜிட்டல் இருக்குது. இதில் நம்மளுக்கு வண்டியோட ஸ்பீட் வண்டி நம்ம எந்த கியரில் இருக்கோம் எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஹேண்டில் பார் பொசிஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே ரோட்டரி ஹேண்டில் பார் புதிய பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வண்டி எந்த டிராஃபிக்கில் இருக்கும்போது இங்கிலீஷன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹசார்ட் வார்னிங்கும் முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து இந்த ஹேண்டில் பார் இதிலே கொடுத்துருக்காங்க. ஹாரன் மண்ட லோ பீம் ஹை பீம் செட்டப் இது எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இது இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. லாங் ரைட் போகிற வண்டி இது. ஸோ நம்மளுக்கு வண்டியோட மொபைல் வண்டியில் மொபைல் சார்ஜ் பண்ணணும்.
இதுக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு இன்பில்ட் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மிட்டியோ 350 இந்தியாவில் டோட்டலாக 3 வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு, ஃபயர்பால், ஸ்டெல்லா, சூப்பர்னோவா. ஸோ இந்த 3 வேரியன்ட்ஸுமே டோட்டலாக ஒரு 7 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த 3 கலர்ஸுமே 1.75 1.9 லேக்ஸ் வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் இந்தியாவில் கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா தாம்பரம் சானிட்டோரியம்ல இருக்க தி லெஜண்ட் மோட்டார்ஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வண்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஸ்ரீராம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.